என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பகை சூழும் இதயத்தின் சுவரையெல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் பகை சூழும் இதயத்தின் சுவரையெல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா ஜேசுவின் தாய் மரியாவோடு சுடர்கள் ஒரே மனத்தோடு வேண்டிக் கொண்டிருந்தார்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்கள் இன்று நாங்கள் பொது காலத்தினுடைய இறுதி நாள் திருப்பலியில் பங்கேற்க சன்னிதானத்திலே ஒன்றாக கூடியுள்ளோம் ஆகவே கடவுள் தாமே எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் வருக இருக்கின்ற திருவருகை காலத்திற்கு தகுந்த முறையில் நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இன்றைய திருப்பலியிலே மரியன்னை ஊடாக சிறப்பாக மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற 22வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற விதுஷனா பாஸ்கரனுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் கடவுள் தாமே அவரை தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வழிநடத்தி எல்லா நலன்களாலும் அவரை நிரப்ப வேண்டும் என்று அவருக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் அதோடு இன்றைய திருப்பலியில் ஃபீலிக்ஸ் சேவியர் ஜோசப் தெரேஸ் மலர் ஜோசப் கிங்ஸ்லி ஜோசப் கலிஸ்டஸ் ஜோசப் ஆகியோருடைய ஆன்ம அழைப்பாட்டிக்காக மன்றாடுவோம் மேலும் இங்கே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குறிப்பாக ஓயில் பரீட்சை பெறுபவர்களை பெற்றுள்ள பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய பெறுபவர்களுக்காக நன்றியாகவும் இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் தகுதியான உள்ள தொடர்ந்த பலியிலே பங்கேற்கும் பொருட்டு எங்களுடைய குற்றங்களை அறிக்கையிடுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் இயலாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் செபிப்போமாக இறைவா பெண்களுள் உமது அருளால் நிரம்ப பெற்று புனித கன்னிமரியாவை எங்கள் மீட்பராகியும் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் இம்மை தீமைகளிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் இரவே இராது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து இன்றைய முதல் இறைவாக்கு
வானதூதர் வால்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெருநடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இருமரங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று பதில் கூறுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகினால் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன்முழுந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் மாடுகள். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா ஜெய, அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய, அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய, அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய, அல்லேலூயா. மானுட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா ஜெய, அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராகுவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க ஆங்கில போர்க்கைதிகள் சிறைப்பிடிக்கப்பட்டு ஜப்பானிலே இருக்கின்ற குவானோய் என்ற நகரத்தில் இருக்கின்ற சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சிறைச்சாலையில் அவர்களுக்கு ஒரே இருட்டும் வேதனையும் பலருக்கு நோயுமாக சொல்ல முடியாத துன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சிறையில் இருந்த இரண்டு இந்த போர்க்கைதிகளுக்கு நாங்கள் வேதாகமத்தை கற்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் எப்படியோ செய்து கொண்டார்கள். சிறிது நாட்களிலேயே அந்த சிறை கூடத்தில் இருந்த அந்த போர்க்கைதிகள் அனைவர் மத்தியிலும் ஒரு விதமான மகிழ்ச்சி உருவாகியது. ஆகவே அவர்கள் அந்த வேறு நேரத்திலும் எருசலேம் பொன்னகரே என்ற பாடலை பாடியும் ஆடியும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை மகிழ்வோடு கழித்ததாக அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. எருசலேம் பொன்னகரே என்று மகிழ்வோடு அவர்கள் பாடினார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த திருவழிபாட்டினுடைய இறுதி பகுதியாகிய வாசகத்திலும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த விண்ணக வாழ்வை எங்களுக்கு தருகின்றது. இதே போல துன்பங்களின் ஊடாகவும் வேதனை ஊடாகவும் உறுதி பெறுகின்ற மக்கள் பெறக்கூடிய அந்த விண்ணக வாழ்வினுடைய காட்சியை நம்பிக்கையோடு அது எங்களுக்கு தருகின்றது. இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்தும் உண்மை, இது நடந்தே தீரும் என்று இன்றைய முதலாவது வாசகத்தில் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த எதிர்பார்த்திருக்கின்ற எதிர்பார்ப்பு, இன்றைய பதினொரு பாடலில் நாங்கள் சொன்னது போல எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றோம், ஆண்டவரே வாரும் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆகவே இந்த காத்திருப்பு வேளையில் எங்களுக்கு என்ன நடக்கின்றது, நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்வை இழக்காமல் பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்றார். உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறு கவனமாக இருங்கள் என்று சொல்கின்றார். உங்களுடைய உள்ளங்கள் மந்தம் அடையாதவாறு இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அறிவு இழந்து போகாமல் காத்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் விழிப்பாக இருந்து செபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கிறிஸ்து சொல்கின்ற முக்கியமான காரணங்கள் இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். குடிவரி களியாட்டம், அதே போல வாழ்க்கைக்குரிய கவலைகள் எங்களுடைய வாழ்வை ஆண்டவர் பக்கம் இருந்து அகற்றி சென்று விடலாம் அல்லது பாதையை மாற்றிவிடலாம். ஆகவே நீங்கள் கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், செபியுங்கள் என்று சொல்கின்றார். இன்றைய எங்களுடைய கலாச்சாரத்திலே பார்க்கின்றோம், பல குடும்பங்களிலே இந்த குடிவரி காரணமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதை பார்க்கின்ற பிள்ளைகள் அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் கவலையிலே வாழ்கிறதை பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறான உலக கவலைகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கடவுளை பற்றிய எண்ணத்தை அல்லது கடவுளை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இல்லாமல் ஆக்கிவிடுவதனாலே பல குடும்பங்கள் இன்று ஆண்டவரை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கின்றன. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்கள், இந்த திருவருகை காலத்தை நாளை ஆரம்பிக்க இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை தயார் செய்வதற்காகவும் வெளிப்பாக இருந்து சவித்து கடவுள் வருகின்ற வேளையில் நாங்கள் அவர் திருமுன் வல்லவர்களாக நிற்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளங்கள் மழுங்கடிக்கப்படாமலும் நாங்கள் உலக ஆசைகளிலும் உலக மாயைகளிலும் எங்களை முழுவதுமாக செலுத்தாமல் கடவுளை தேடுகின்ற மக்களாகவும் கடவுள் எங்களை சந்திக்கின்ற வேளையில் வெளிப்பாய் இருக்கின்ற மக்களாகவும் அவரை வரவேற்பதற்கு தகுதி உள்ளவர்களாகவும் நாங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த காலங்களிலே சந்தர்ப்பங்களையும் வாழ்க்கை முறைகளையும் பயன்படுத்த இன்றைய நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைய திருப்பலியிலே ஒருவர் ஒருவருக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த வருகின்ற காலங்களிலே எங்களுடைய உள்ளங்களிலே உண்மையான மனமாற்றம் ஏற்பட்டு வர இருக்கின்ற அந்த கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் துணிவோடும் வல்லவர்களாகவும் தைரியத்தோடும் ஏற்றுக்கொள்வதற்குரிய ஒரு மனநிலையில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றியமைக்க வரமும் வல்லமையும் வேண்டி தொடர்கின்ற பலியில் ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமேன். உணர்வுகள் என்னில் உள்ள திறமைகள்
யாவும் முந்தன் கருணையின் கொடைகள் தந்தாயேற்றிக்கொள் யாவும் முந்தன் கருணையின் கொடைகள் தந்தாயேற்றிக்கொள் ஏழையென்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகியவனுக்கு ஏறுதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக இறைவா புனிதமிக்க கன்னிமரியாவை நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியர்களும் இவ்வாறு தூயாவியாரின் ஒளியால் நிரம்பப்பெற்று நாங்கள் எங்கள் இதயங்கள் என்றும் கன்னியான புனித மரியாவின் வேண்டலால் உம் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றி கொள்ள அருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்நாளிலும் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் ஆள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார் ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமானவும் உமதே இறப்பினை அறிக்கை எடுகின்றோம் உமதே உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையின் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற விதுஷனா பாஸ்கரன் என்பவரை நீரே ஆசீர்வதித்து உம்முடைய ஆட்கரத்தினால் அவரை வழி நடத்தியருளும். அவருடைய இதயத்தின் ஆவலை நிரப்பி நீரே அவரோடு கூட பயணித்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பீலிக்ஸ் சேவியர் ஜோசப், த்ரேஸ் மலர் ஜோசப், கிங்ஸ்லி ஜோசப், கலிஸ்டஸ் ஜோசப் எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஓம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே என் எல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக ஆமீன் தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே இணையாளவா இருள் நீக்கவா இணையாளவா இருள் நீக்கவா உன்னை போல என்னை மாற்றவா உந்தன்னலில் பொங்கும் அன்பு சோலையிலே சிறு மலராக என்னை உந்தன் பாதத்திலே உந்தன்னலில் பொங்கும் அன்பு சோலையிலே சிறு மலராக என்னை உந்தன் பாதத்திலே அழிக்கும் என் இதயத்தில் உணவாகவா அழிக்கும் என் இதயத்தில் உணவாகவா அருளே அமுதேவா மலர் போல மணக்கும் என் இயேசுவே தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே இணையாளவா இருள் நீக்கவா இணையாளவா இருள் நீக்கவா உன்னை போல என்னை மாற்றவா கப்ரியேல் என்னும் வானதூதர் கடவுளால் ஒரு கன்னியிடம் அனுப்பப்பட்டார். அக்கன்னியின் பெயர் மரியா. நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விலக்கிவிட்டு அப்பெயருக்கு கொந்தவற்றையே நாடயங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தம் ஆசீரை அளிப்பாராக. இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.